நமது முத்துரின் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும். வீடியோ போடுற மாதிரி ஆச்சு. இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் எப்படி பேச போகிறோம் அப்படின்னா, முகநூல், யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்னு எதாவது சர்ச் எதை எடுத்தாலும் முன்னாடி சர்ச்சஸ் வந்து நிற்கிறது ஜியோ ஜேர்னலிசம். என்னப்பா பிரச்சனை நடக்குது அப்படின்னு யாராவது யோசிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஒன்றும் இல்லை, நாம் எல்லோரும் சொல்கிற பிஜேபி வந்து ஆதரவார் அப்படின்னு சொல்கிற மரிதாஸ் அப்படின்னு சொல்லலாம். அவர் சொந்தமாக ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறாரு. அவர் வந்து அப்பப்போ அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இதாக போட்டுக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி தான் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி யூடியூப் போகிறார். என்ன டேட்டா அப்படின்னா, இங்கே இருக்கிற நடுநிலை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சேனலும் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவு அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வச்சு ஒரு நியூஸ் போடுறாரு. அந்த நியூஸ் போட்ட உடனே தான் சில திராவிட கழகங்கள், திராவிட இயக்கங்களை வந்து அந்த வீடியோவுக்கு சரியான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவர் என்ன அந்த யூடியூப்பில் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா, இப்போ யூடியூப்பில் ஆள் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அதுக்கும் அவங்களுக்கும் ஒரு சங்கம் வச்சுக்காங்க. அந்த சங்கத்தில் என்ன ஆள் சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து அந்த சேனலுக்குள்ளே போவாங்க. அதுவும் இல்லாமல் எவ்வளோ பெரிய டிபேட் நடந்தாலும், நம்ம விஜய் சேதுபதி படத்தில் பார்த்துருக்கோம்ல, டிபேட்டில் ஒன்று நடந்திருக்கும், அங்கே வெளியிறது ஒன்று நடந்திருக்கும், அதான் இந்த இதுவரைக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அது சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து இப்படிலாம் இதெல்லாம் நான் சொன்னதுனால நியூஸ் 18 சேனலில் வந்து எடிட்டர் இதிலிருந்து எங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்னு காட்டுறாரு. அந்த மெயில் வந்து தப்பானது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு யூடன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வந்து அதை சொல்லிக்கிறாங்க. அந்த மெயில் தப்பானது, ஃபுல்லாக வந்து போலியானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் அவர் இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு, நீங்கள் திறனி இருந்தால் உங்கள் எங்கள் மேலே கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக என்னாச்சுன்னா அதுக்கும் கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மாரிதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி ஓகே கேஸ் போட்டிங்கள, எங்களுக்கு அந்த மெயில் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியும், அது சொல்லாதான கேஸ் போட்டதுனால நீங்கள் தான் மாட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இந்த பிரச்சனை இது இப்படி போயிட்டுருக்கு. அடுத்து ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, மதன் ரவிச்சந்திரன், அதாவது விண்டியில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னு சொல்லலாம் மதன் ரவிச்சந்திரன். அவர் வந்து அந்த டீமில் என்ன பிரச்சனைன்னு தெரியல வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகு தனியாக யூடியூப் சேனல், அதாவது மீடியா விசன் நினைக்கிறேன், மீடியா விசன் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. அந்த யூடியூப் சேனலும் ஆரம்பித்த சில நாட்களையே வந்து லட்சம் சப்ஸ்கிரைபர் தொட்டு போய்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இந்த நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டிச்சு நினைக்கிறேன். இப்போ க்ரோத் ஆகிட்டே இருக்குது. அவரும் வந்து என்ன அவர் ட்ரெண்டிங் என்ன இருக்குது, என்ன ரீசெண்டாக என்ன ட்ரெண்டிங் இருக்கார் அப்படின்னா, அவர் வேலைக்கு எப்படி சேர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரி குரூப்லேருந்து ஒரு வேலைக்கு எப்படி சேர்ந்தேன், அங்கே என்னென்ன பிரச்சனை சந்திச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டார். அது என்ன வீடியோ அப்படின்னா, அவருக்கு இந்த மீடியா மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் வந்து ஒவ்வொரு மீடியாவாக உள்ளே போய் வேலை கேட்டுட்ருக்காரு. லாஸ்ட் கட்டத்து வரைக்கும் போயிடுறாரு. ஃபைனல் ரவுண்டில் போயிடுறாரு. அங்கே வந்து சில கேள்வி இருக்காங்க. என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு எடுத்த இன்டர்வியூவில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்கிறார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொன்னோடனேயுமே உங்கள் வேலையை சரி ஓகேங்க நான் உங்களுக்கு கொடுக்கப்போன்னு சொல்லிட்டு நினைச்சார். இதே மாதிரி ரெண்டு மூணு இடத்துல லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிருக்காரு. வெளியே அதே மாதிரி வெளியே வந்துடுறாரு, உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏன் நம்ம ஃபைனல் ரவுண்டு போய் வெளியே செலக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கும்போது, ஃபைனல் ஒன்று செலக்ட் ஆகிருப்பாங்களா அவங்ககிட்ட கேட்குறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இது என்ன கேள்வி கேட்டாங்க கூட அப்படின்னு அவங்ககிட்ட, இவர்கிட்ட கேட்ட கேள்வியே தான் கேட்டிருக்காங்க. அவர் வந்து பெரியார்னு சொல்லிக்கிறாங்க. பெரியார்னு சொன்னோடனே ஓகே உங்களுக்கு வேலை ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது என்ன ஜாதின்னு கேட்டிருக்காங்க. ஜாதின்னு சொன்னோடனே ஓகே உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நிறைய மீடியில் இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இதை பேசுனதுனால இந்த வீடியோ வந்து ஓகே இப்படிலாம் மீடியாவில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவர் பேசுனதும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ வந்து நாம் கலைஞர் டிவியோ, சன் டிவியோ, இல்லை ஜெயா டிவியோ, ஜெயா ப்ளஸ்ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கட்சி சார்பில் ஒரு டிவி வச்சுருக்காங்க. அவங்க கட்சி கொள்கையை மட்டும்தான் போடுவாங்க. அது வந்து தப்பே இல்லை. நம்ம வந்து எந்த கேள்வியும் கேட்கவே முடியாது. நாம் இப்போ என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, இப்போது நடுநிலைன்னு சொல்கிறோம்ல, இந்த கட்சிக்கு ஆதரவு கிடையாது, அந்த கட்சிக்கு ஆதரவு கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் 18, புதிய தலைமுறை அப்படின்னு, அடுத்து நியூஸ் 7 நினைக்கிறேன், இதெல்லாம் வந்து நடுநிலை, நாங்கள் வந்து எந்த கட்சிக்கு ஆதரவு கிடையாது, நாங்கள் வந்து உண்மை செய்தியை மட்டும்தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ இடெல்லாம் போடுவாங்க. நாமளும் பார்த்துட்டு ஓகே இந்த சேனலில் கட்சி சேனல், நம்ம இந்த சேனல் பார்த்தா நியூஸ் வந்து உண்மையாக இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்ருப்போம். அதைத்தான் வந்து இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. நடுநிலைன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் கட்சிக்கு சார்பாக வந்து ஒரு திராவிட இயக்கங்கள் சார்பாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து மக்கள் முன்னாடி அவங்க பேசின வீடியோ வைக்கும் போட்டி அது வந்து பெரிய பிரச்சனையாயிருச்சு. அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவங்க வந்து ஜியோ ஜேர்னலிசம் அப்படின்ட்டாங்க. உடனே சரிங்க இதையே விட்டுருவோம் நம்ம. அந்த சேனலில் ரெண்டாவது அந்த சேனலில் ஒர்க் பண்ணுற ஒரு எடிட்டர் லெவலில் இருக்கிற ஒரு ஆள், அவரும் வந்து யூடியூப் வச்சுருக்காரு. அதாவது யூடியூப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்புமே கருப்பர் கூட்டம் அப்படின்னு ஒரு யூடியூப்பு. சரி இதில் என்ன மாரிதாஸ் அவர் சொல்லியிருந்தார் கருப்பர் கூட்டம். நமக்கும் வந்து மாரிதாஸுக்கு கொஞ்சம் பிஜேபி இருக்கணும். சரி ஓகே ஏதோ பேசுகிறாரு, நம்மும் அப்பவும் நல்லா தான் எடுத்துக்க வேணும் அப்படின்னு தான் நான் இதுவரைக்கும் நான் எடுத்துகிட்ருக்கேன். சரி இந்த லாஸ்ட்டாக இவர் பேசினு எடுக்கங்காட்டி அதில் கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலில் சொன்னார். சரி இந்த என்ன தான் போட்டிருக்காங்க அப்படின்னா, அப்போ தான் அந்த ஃபஸ்ட் டைம் அந்த யூடியூப் சேனலில் போகிறேன். போகும்போது யூடியூப் சேனலில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஜஸ்டன்ஸில் நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா,
கந்தசஷ்டி கவசம் இருக்குமில்ல, கந்தசஷ்டி கவசத்தை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எந்த விதத்தில் நல்லா ஓகே எப்படின்னு சொன்னால் ஓகேன்னு சொன்னால், வீட்டு முருகா என் பொண்டாட்டிக்கு மாறு ரொம்ப சின்னதாகுது கொஞ்சம் பெருசாக்கு, இல்லை அதை ஆள் வச்சு காப்பாத்து. முருகர் என்னமோ பிராட் டிசைன் பண்ணுற மாதிரி என் பொண்டாட்டியோட மார்பகங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லியிருக்கேன், அப்புறம் தான் ஸ்பெஷலாக உன் பொண்டாட்டிக்குன்னு தனியாக இரும்புல பிராட்சா கொடுக்க போறாரு. அப்புறமா வடிவேல் இருதோல் வளம்பெற காக்க அப்படின்னு சொல்லியிருக்கான், தோலுக்கு தனியா பிடரிகள் இரண்டை பெருவேல் காக்க, அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க, பழு பதினாறும் பருவேல் காக்க, வெற்றிவேல் வயிற்றை விலங்கவே காக்க, ஒன்னொன்னா சொல்லிட்டு வரான் சார். தனியா மொத்தமா காப்பாத்தனா காப்பாற்ற மாட்டான் போல. அப்புறம் கண்ணலி பாத்தீங்களா, உங்களுக்கு நான் இந்து என்ன இந்துவனே பிஜேபி அப்படின்னு கேட்குறீங்களா, கிடையாதுப்பா. நான் வந்து தமிழ் தமிழகத்தில் பிறந்த, தமிழ் பழக்க வழக்கம் கலாச்சாரம் உருப்படி வாங்கலை, உருவ வழிபாட்டை வழிபடுற ஒரு தமிழன் சொல்கிறீங்க ஓகேங்களா. எங்கள் தமிழ் கடவுள் முருகன், எங்கள் முருகனை நீ எப்படி நீ வந்து கொச்சைப்படுத்தலாம், நான் வந்து திராவிட கழகம் நான் வந்து கொச்சைப்படுத்தல அப்படின்னு சொல்ல, சரிப்பா நீ கொச்சைப்படுத்த தப்பே கிடையாது, நீ வந்து இந்து மத இந்து கடவுள் சொல்ல வேண்டாம் வேண்டாம், முருக கடவுள் எங்கள் கடவுளை முப்பாட்டன் முருகனை வந்து கேவலப்படுத்து நீ ஓகே. அதே மாதிரி குல்லா போட்டிருக்காங்களே, அதாவது முஸ்லீம் சகோ நாங்கள் வந்து சகோதரன் சொல்கிறோம் நாங்கள், ஏன்னா இந்து நாங்கள் தான் நடுநிலை வந்து சகிப்புத்தன்மை எங்களுக்கு அதிகம், நாங்கள் வந்து முஸ்லீம் சொல்கிறோம்ல, அவங்களே நீ கேவலப்படுத்தலாம்ல அப்படிங்கிற அதை விட்டு போ, அது சரி விட்டு அதை விட்டு முஸ்லீமே கேவல்படுத்த விட்டுரு, ஏன்னா வாயிலே குத்து விழுந்துரு மட்டி விழுந்துரு உனக்குல, அதனால் நீ அதை கேவல்படுத்த மாட்டேன் விட்டுரு. ரெண்டாவது கிறிஸ்டின் சொல்கிறாங்களே அவங்கள வந்து நீங்கள் பைபிள் போடாதீங்க, பைபிளாக தப்பு, அதில் இதே மாதிரி இதெல்லாம் இருக்குது காமம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீ வந்து பைபிளை வந்து விமர்சிக்கலாம், ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறேன், நீ வந்து கருப்பர் கூட்டம் திராவிட மீன் கடவுள் மறுப்பு கொலை எல்லாமே இருக்குது, நீ ஏன் ஒரு சமுதாயத்தை ஒரு சமுதாயம் ஒரு மதத்தை மட்டும் விமர்சிக்கிற, இங்கே அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. நமக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்குது, அந்த குலதெய்வ வழிபாட்டை நம்ம இதுவரைக்கும் கடந்துட்டுருக்கோம், நம்ம முன்னோ மூதாரிகள் வந்து அந்த குலதெய்வ வழிபாட்டை தான் வளர்ந்துட்டு இருக்காங்க, இந்த குலதெய்வ வழிபாடலாம் கிடையாது, அதெல்லாம் தப்பு, குலதெய்வம்னா ஒழுங்கு மரியாதை இடிச்சு போ. மறுபடியும் எதை கேளுக்குன்னா, நீ வந்து கடவுள் மறுப்பு கொள்ளியப்பா, எதுக்கு ஒரு மதத்தை மட்டும் வைக்கிற, நீ வந்து விமர்சிக்கிறதா இருந்தால் எல்லா மதத்தையும் சரி நான் எடுத்துக்கிறேன், நீ வந்து நல்லவன் அப்படி யோக்கியன்னு யோக்கியம் உத்தமனாலாம் வாயில் வருது, எதுக்கப்பா நமக்கு இந்த வேலை, கடவுள் மறுப்பு கொள்ளியாக சாத்திக்கிட்டு இருக்கணும். பெருமா தமிழகத்தில் பெருமான்மையாக வழிபடுற ஒரு கடவுளை வந்து கேள்வி பொறுத்து சொல்லுது எந்த விதத்தில் நாயும் அப்படிங்கிறதான் நான் கேட்க கேள்வி கேள்வி. ஜெய் ஜேர்னலிசம் ஒரு பக்கம், இவனுங்க இந்த சைடு ஒரு பக்கம், என்ன நடக்க போகணும்னு தெரியல தமிழகத்தில், அதுவும் இல்லாமல் கொரோனா பிரச்சனை வேறு ஏறிக்கிட்டே இருக்குது, நம்ம மக்களை அதுவே அதுக்கு மேலே பயப்படுத்திகிட்டே இருக்காங்க. சரி பொறுத்து வந்து பார்ப்போம், மீண்டும் ஒரு நல்லது வீடியோவில் சந்திப்போம், நன்றி வணக்கம். வீடியோ எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லை எதை பற்றி பேசலாம் போதும் சொல்லுங்கள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச மேலோட்டாப்பில் என்னோடய புதுக்கிறது தான் இதெல்லாம்.